நாடோடிகள் படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை சாந்தினி இவர் தற்போது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் மற்றும் சில படங்களிலும் நடித்து வருகிறார் மலேசியாவை பூர்வீகமாக கொண்ட இவர் தற்போது அதிமுகவின் முன்னாள் ஐடி துறை அமைச்சராக இருந்த மணிகண்டன் மீது பரபரப்பான புகார் ஒன்றினை சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் தந்துள்ளார் இது தற்போது அரசியல் மற்றும் சினிமா துறையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அவர் கொடுத்துள்ள புகாரின்படி அமைச்சர் மணிகண்டன் தன்னை பாலியல் வன்புணர்ச்சி செய்து வந்தார் என்றும் பின்னர் திருமணம் செய்து கொள்வதாக உறுதி அளித்து தொடர்பில் இருந்ததாகவும் கடந்த ஐந்து ஆண்டுகள் தொடர்பில் இருந்தபோது ஆபாச புகைப்படங்களை அவர் எடுத்து வைத்திருந்ததாகவும் தற்போது மணிகண்டன் தன்னை திருமணம் செய்ய மறுப்பதோடு புகைப்படங்களை காட்டி சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குண்டர்களை வைத்து தனக்கு விடுக்கிறார் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே உடனடியாக தான் தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களை அவர் அழிக்க வேண்டும் என்றும் அத்தோடு அவர் மீது சட்டரீதியான ரீதியான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த மனுவில் நடிகை சாந்தினி குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு மீது காவல்துறை தீர விசாரித்து உடனடியாக தனக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினரிடம் நடிகை கோரிக்கை வைத்துள்ளார் தற்போது பிரபல நடிகை ஒருவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது அதிமுகவினரிடையே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இது குறித்து இதுவரை முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது